ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மைடேரி சேனலில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தமிழ் கட்டுரை வந்து நான் எழுதியது வந்து உங்ககிட்ட வந்து படித்து காமிக்கிறேன். நீங்கள் முழுமையாக கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த கட்டுரை வந்து எதை அடிப்படையாக கொண்டு நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்க்கை சூழ்நிலை, தற்போது உள்ள வேலை வாய்ப்பு அதை சார்ந்த வாழ்க்கை சூழ்நிலை வந்து எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து மையமாக வச்சு ஒரு சிறிய சிந்தனை கட்டுரை தான் இது. வாங்க இப்போ பதிவுக்கு போயிடலாம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டே இயங்குகிறது. தற்போது கணவன் மனைவி என இருவருமே வேலைக்கு சென்று தங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்கின்றனர். முந்தைய காலகட்டத்திலும் ஆண் பெண் இருவரும் வேலை செய்து சம்பாதித்தனர். அவரவர் குடும்ப சூழலுக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பை அமைத்து கொண்டனர். குடும்பங்களில் தாத்தா பாட்டி என பெரியவர்கள் இருந்தார்கள். பிள்ளைகள் பெரியவர்களின் கண்காணிப்பில் இருந்தனர். ஆனால் இன்று கூட்டு குடும்ப வாழ்க்கை வெகுவாக குறைந்துவிட்டது. வருமானம் பற்றாக்குறையினாலும் சீக்கிரம் லைஃப்பில் செட்டில் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தினாலும் கணவன் மனைவி என இருவருமே தற்போது வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றனர். வீட்டில் பெரியவர்களும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை என்றால் பள்ளி கல்லூரி முடித்து வரும் பிள்ளைகளுக்கு அன்பையும் அரவணைப்பையும் தருவது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அவர்களின் அன்றாட செயல்பாடுகள் கவனிக்கப்படாமல் பிஸி ஷெட்யூல் என்ற ஒற்றை வார்த்தையில் முடிந்து விடுகிறது. சமுதாயத்தில் வறுமை ஒருபுறம் குறைந்து கொண்டே வருகிறது, ஆனால் குற்றங்களும் ஒருபுறம் வளர்ந்து கொண்டே வருகிறது. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் பெற்றோரின் அதீத சுதந்திரமும் அலட்சியமும் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. நமது தாத்தா பாட்டி காலங்களில் குறைவாக உழைத்தனர், குறைவாக சம்பாதித்தனர், மெதுவாகத்தான் லைஃப்பில் செட்டில் ஆனார்கள். குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவழித்தனர். அவர்கள் ஓடி ஆடி விளையாட அனுமதித்தனர். நன்னெறி கதைகளை சொல்லி தூங்க வைத்தனர். வீட்டில் தயார் செய்த சத்தான உணவுகளை மட்டுமே சாப்பிட கொடுத்தனர். பெண் பிள்ளைகளுக்கு வீட்டு வேலைகளையும் குழந்தை வளர்ப்பையும் கற்றுக் கொடுத்தனர். ஆண் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தாலும் வீட்டில்தான் சாப்பிட வேண்டும், நேரத்திற்கு வீட்டிற்கு வந்துவிட வேண்டும், ஊர் சுற்றி திரியக்கூடாது, தகப்பனுக்கும் தாத்தாவுக்கும் அவர்கள் செய்யும் தொழிலுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என செல்லம் கொடுப்பது போல் கொடுத்து ஆண் பிள்ளைகளையும் கண்டிப்புடன் தான் வளர்த்தார்கள். வரவு செலவு கணக்கு, பெரியவர்களை மதித்து நடத்தல், சகோதர சகோதரிகளின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தல், குடும்ப பாரத்தில் பங்கு எடுத்து கொள்ளுதல், தொழில் வளர்ச்சியில் அக்கறை எடுத்து கொள்ளுதல் என அனைத்துமே பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் சொல்லிக் கொடுத்தே அன்றைய பெரியவர்கள் வளர்த்தார்கள். ஆனால் இன்று ஒருவருக்கொருவர் தினசரி பேசிக் கொள்வதே ஒரு அரிய செயல் போல் இருக்கிறது. காரணம், கணவன் மனைவி என இருவருமே வேலைக்கு செல்வதால் ஏற்படக்கூடிய ஒர்க் டென்ஷன், மைண்ட் ப்ரெஷர், டைம் மேனேஜ்மெண்ட் என்று பல காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது. திருமணம் முடிந்த உடனேயே வீடு வாங்க வேண்டும். வீடு வாங்கும் போதே காரும் சேர்த்து வாங்க வேண்டும். வாரம் வாரம் ஷாப்பிங் செல்ல வேண்டும். மாதா மாதம் புது ட்ரெஸ் வாங்க வேண்டும். சினிமா பார்ட்டி என்று எதையுமே மிஸ் பண்ணிவிடக்கூடாது. ஏசி இல்லாமல் தூக்கம் வராது. சாட்டர்டே சண்டே வீட்டில் சமைக்க முடியாது. விதவிதமான ஹோட்டல் உணவுகளை சாப்பிட்டு அந்த அனுபவத்தை ஆஃபீஸில் ஷேர் பண்ணணும். ஆஃபீஸ் பார்ட்டிக்கு ஆன்லைனில் ட்ரெஸ் மற்றும் ஜுவல்ஸ் அனைத்துமே ஆர்டர் போட்டு வாங்க வேண்டும். காஸ்ட்லியான ஸ்கூலில் பிள்ளைய படிக்க வச்சு பிள்ளை
நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசி வெளிநாட்டில் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும். பிள்ளைகளோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணணும். இப்படியாக இன்றைய காலகட்ட சூழ்நிலைகள் வளர்ந்து கொண்டு வருகிறது. மளிகை ஜாமான்களை அன்றைய காலங்களில் செல்ப்புகளில் போட்டு வைப்பதற்கு நம் வீட்டு பெரியவர்கள் நிறைய டப்பாக்களை வாங்கி அடுக்கி வைத்தனர். ஆனால் இன்றோ உணவு பழக்க வழக்கம், ஒர்க் டென்ஷன் என பலவித காரணங்களால் செல்ப்புகளில் மருந்து மாத்திரைகளை போட்டு வைப்பதற்கு டப்பாக்களை வாங்கி அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் காலம் வளர்ந்து கொண்டே வருகிறது என கூறி இந்த சிந்தனை கட்டுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டுரை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.